நீங்கள் இருக்கின்ற எல்லா கட்சிகளிலும் இருந்து கொள்ளுங்கோ. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு தேசத்திற்கான ஒரு அவையாக கூடுவதற்காக தேசம் ஒருங்கிணைய வேண்டும். புதிய சிந்தனை இங்கு உள்வாங்கப்பட வேண்டும். புதிய தலைமுறைகளிடம் இந்த மொத்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும். நான் கட்சிகளின் தலைமைத்துவம் பற்றி பேசவில்லை. தேசத்திற்கான தலைமைத்துவத்தை ஒரு கூட்டு தலைமைத்துவமாக கட்டி எழுப்ப வேண்டும். சிந்தனையாளர்கள் புலமையாளர்கள் ஆகியோருடைய கருத்துக்களை மதிக்கக்கூடியதாக அந்த தேசிய சபை உருவாக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான அரசியல் கட்சி குழுக்கள் என்ற அடையாளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனை சிதைப்பதாக எங்காவது மூலையில் இருந்து எறியப்படும் பணமும் எங்கே இருந்து தூண்டப்படுகின்ற செயல்களும் காரணமாக கூடாது. இப்பொழுது அது ஒரு தமிழ் சமூகத்தை பிடித்துள்ள மிகப்பெரிய ஒரு துன்பியலாக இருக்கின்றது. ஒரு தந்திரோபாய ரீதியாக அந்த விஷயம் தமிழர் தேசத்தை சமூகத்தை கட்டமைத்தல், தமிழர் தேசத்தின் அரசியல் செல்லறியை தீர்மானித்தல், முன்னெடுத்தல், வரும் தீர்மானத்தில் முன்னெடுத்தல். அது இந்த தீவுக்குள்ள உள்ள அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், பிராந்திய அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், சர்வதேச அரசியலுக்குள்ளதாக இருக்கலாம். எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்ற ஒரு தந்திரோபாய அவை ஒன்றை நாங்கள் உடனடியாக உருவாக்க வேண்டும். இங்கு தீர்க்கப்பட வேண்டியது பொருளாதார பிரச்சனை அல்ல, முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியது இனப்பிரச்சனை தான். இந்த இனங்களை ஒடுக்குகின்ற பல தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில் இனங்கள் மேல் மேலாதிக்கம் செலுத்துகின்ற ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மையான ஒரு தேசியவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். அது இந்த மேலாதிக்கம் சார்ந்த அந்த அரசியல் கட்டமைப்பை மாற்ற வேண்டும். நாங்கள் இந்த அணுகுமுறைகளில் மாற்ற வேண்டும். எப்படி நாங்கள் முன்னேற்றகரம் சிந்தனை முறைகளுக்கும் செயற்பாட்டு முறைகளுக்கும் எங்களை கட்டமைத்துக் கொண்டு போகணும் என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் சமாந்தரமான பல வழிகளை தேட வேண்டும். அரசியல் ரீதியாக எப்படியான மாற்றங்களை இலங்கை என்ற இந்த தீவிற்குள் ஏற்படுத்துவதன் மூலம் எங்களுடைய இருப்பையும் ஏனைய இனங்களின் தேசிய இனங்களுடைய இருப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிவது ஒரு போராட்டம். சமகாலத்தில் அந்த இனங்களை பாதுகாப்பானதும் வலுவானதும் பேரம்பேசல் திறன் கொண்ட இனமாக மாற்றுவதாக கட்டமைப்பது இன்னொரு போராட்டம். இன்று இந்த தொல்லியல் திணைக்களம் இவ்வளவு விடயங்களை செய்கின்றது தானே. இன்று பெரிய கழகங்களுக்கெல்லாம் காரணமான விடயங்களை மிக இலவாக தங்களுடைய தொல்லியல் திட்டங்களுக்கூடாக செய்து கொண்டு போகின்றார்கள். அவள் எங்கோ ஒரு இடத்தை தொல்லியல் இடம் என்று பிரகடனப்படுத்துகின்றார்கள். அந்த இடத்தில் ஒரு சிறிய அடையாளத்தை கண்டவுடன் அந்த உடனே அந்த இடத்தை பிரகடனப்படுத்தி அந்த இடத்தை மூடி கட்டுகின்றார்கள். இதற்கு பின்னால் உள்ள சித்தாந்தம் என்ன? வெறும் தொல்லியலை பாதுகாப்பதற்கான சித்தாந்தமா? தொல்லியல் என்றால் என்ன? அங்கு தொல்லியல் என்பது ஒரு விடயத்தை துருவி தேடி ஆராய்ந்து அதனுடைய முடிவு வரையும் போய் அதன் மூலம் கடந்த காலத்தின் வரலாற்றை, மானிடவியல் வரலாற்றை, பண்பாட்டு வரலாற்றை, பல்வேறு விதமான விடயங்களை வெளியிலே கொண்டு வருதல். ஆனால் இங்கு இலங்கையில் உள்ள தொல்லியல் திணைக்களம் அவ்வாறு அல்ல. ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளுக்காக இந்த வரலாற்றை மூடி மறைத்தல் என்ற விடயத்தை தெளிவாக செய்கின்றது. புகழ்பெற்ற தொல்லியல் பேராசிரியர்கள் இலங்கையில் சிராந்திரணியகல, சுதர்சன் செனிவரட்ட போன்றவர்கள், அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்கு முன், அதாவது பொது ஆண்டிற்கு முன், 1000 ஆண்டிற்கு முன்பே தென்னிந்தியாவில் நிலவிய பெருங்கற் பண்பாடு இலங்கையில் கூடிய அளவில் செல்வாக்கு செலுத்தி இருந்தது என்று. எனவே இலங்கையில் எல்லா இடமும் வந்து பெரும்பாலான இடங்களில் அந்த பெருங்கற் பண்பாட்டுக்குரிய சுவடுகள், தொல்லியல் சான்றாதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த 1000 ஆண்டுகள் என்பது கௌதம புத்தர் பிறப்பதற்கும் 500 ஆண்டுகள் அல்ல 600 ஆண்டுகளுக்கு முன்பானது. எனவே அந்த புத்தர் புத்த மதம் அவையெல்லாம் தோன்ற முன்பே இந்த இங்கு ஒரு பெருங்கற் பண்பாடு ஆழமாக வேறுன்றதற்கான ஆதாரங்கள் இங்கு இருக்கின்றன. அதன் பிறகு பௌத்த மதம் பரவி தென்னிந்தியாவில் மிகுந்த செல்வாக்கு செலுத்தி ஆசீவகம், பௌத்தம், சமணம் போன்றவை மிக செல்வாக்கு செலுத்தி இருந்த காலத்தில் அந்த பௌத்த மதம் இலங்கையிலும் வந்தது. மகாவம்சத்தின் கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் புத்தர் தான் இருக்கும் போது இலங்கைக்கு 3 தரம் விஜயம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பிடுகின்றது. அதில் ஒரு முறை நாகதீபம், மணிபல்லபம். நாகதீபத்துக்கு அவர் வந்தது நாககுமாரர்கள் மத்தியில் ஒரு முடி சம்பந்தமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக. எனவே புத்தருடைய வாழ்க்கை காலத்தில் புத்தரால் வந்து பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவு பெறுமதியான சமூகம் இந்த தேசத்தில் ஆட்சியில் இருந்திருக்கின்றது. புத்தருடைய காலத்துக்கு பின்புதான் மகாவம்சத்தின் கூற்றுப்படி விஜயன் வந்தார் அப்படி எல்லாம் சொல்லப்படுகின்றது. எனவே அந்த புத்தர் வரும்புதல் இங்கு ஒரு மிகப்பெரிய பெரிய பெருங்கற்பண்பாட்டு பாலம் இருந்ததாக இந்த இலங்கையின் தொல்லியல் வரலாற்று பேராசிரியர்களான சுதர்சன் செனிவிரட்னாவும் சிராந்திரணியும் பதிந்திருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் பௌத்த மதம் இங்கு வருகின்றது, பௌத்த கலாச்சாரம் வருகின்றது. அது பௌத்த மதம் வரும்போது முதல் தலைமுறையாக அது இங்கே உள்ள இங்கே வாழுகின்ற மக்களிடம் தான் வருகின்றன. இங்கே வாழ்ந்த மக்கள் அந்த காலத்தில் இருந்த நாகர்களாகவோ அல்லது வேறொரு சிங்களவர்கள் என்று தோற்றம் பெற முடியாத ஆக்களாகத்தான் இருந்திருக்க முடியும்.
எனவே அந்த பௌத்தம் இங்கு முதல் கால் உண்டும் போது வந்த அடையாளங்கள் எல்லாம் அந்த பெருங்கற் பண்பாட்டுக்கு மேலாக வந்த தொல்லியல் அடையாளங்களாக இருக்க முடியும். அந்த தொல்லியல் அடையாளங்களுக்கான வாழ்வியல் என்பது சிங்கள மக்கள் அல்லாத இன்னொரு மக்களுடைய அடையாளம், அதுதான் இங்கு மிக பரந்து இருக்கின்றது. அதன் பின்புதான் சிங்கள மக்கள் ஆக ஒரு சமூகம் உருவாகி அவர்களுக்கு என்ன ஒரு மொழி பிறந்து இப்படியெல்லாம் வந்த எல்லாம் கிறிஸ்துவுக்கு பின் 600 வரை அந்த வரலாறு தொடர்கின்றது. எனவே இங்கே என்னென்னு சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற தொல்லியல் ஆய்வுகளை சரியான முறையில் செய்தால் தொல்லியலை தேடி கீழ் நோக்கி போக வேண்டி வரும். கீழ் நோக்கி போனால் மேலாக மேல்நிலையில் பௌத்த சின்னங்கள் இருந்தாலும், பௌத்த தொல்லியல் சான்றுகள் இருந்தாலும் கூட அதற்கு கீழாக போகும்போது அந்த முன்னைய பெருங்கற் பண்பாட்டு அடையாளங்கள் கட்டாயமாக வரும். அந்த அடையாளத்தை தரிசிப்பதற்கு இலங்கை தொல்லியல் திணைக்களம் தயாராக இல்லை. அந்த அடையாளம் வந்தால் தாங்கள் கட்டியெழுப்புகின்ற அந்த பொய்யான ஒரு எடுகோள், சிங்கள பௌத்தம் தான் என்கின்ற அந்த விடயம் உடைந்து போயிடும் என்று சொல்லி அவர்கள் அச்சப்படுகின்றார்கள். எனவே இங்கு ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் தானே வேலை செய்கின்றது. எனவே நாங்கள் இந்த சித்தாந்தம் என்னவுமே சித்தாந்தம் இன்னும் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிங்கள பௌத்த கருத்தியல் மிகவும் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றதை தவிர உடையவில்லை. எனவே இப்படி எல்லா நிலைகளிலும் இலங்கையில் நடந்த மொழி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மலைய மக்களுடைய வாக்குரிமை பறிப்பாக இருக்கலாம், குடியேற்ற திட்டங்களாக இருக்கலாம், அதுக்கு பிறகு அந்த போர்களாக இருக்கலாம், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னாலும் அந்த ஆழமான சித்தாந்தம் இருந்தது. அந்த ஆழமான சித்தாந்தம் தான் நாங்கள் கூறுகின்ற ஒரு இன ஒடுக்குமுறை, இன ஒழிப்பு அல்லது மனக்குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணமாக இருந்தது. இந்த சித்தாந்தம் தான் இங்கே முக்கியம். அப்படி ஒரு சித்தாந்தத்தை இலங்கையின் பௌத்த சிங்கள மக்கள் மத்தியில் ஆழமாக பரவ விட்டுவிட்டு இப்பொழுது வந்து நாங்கள் எல்லோரும் சமம், அது ஒரு முன்னுரிமையே இல்லை என்று கூறிக்கொண்டு இருப்பது பொய்மை. எனவே இந்த முறை வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் இந்த விடயத்தில் எவ்வாறு நாங்கள் மீளவும் இந்த விடயத்தை வெளிக்கொணரலாம், உரத்து பேசலாம் என்ற விடயத்தை நாங்கள் கண்டறிய வேண்டியிருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் இந்த சிங்கள பௌத்த மேலாண்மை சித்தாந்தத்தின் காரணமாகத்தான் தமிழ் மக்களுக்கு எதிராக இன்று நடக்கின்ற ஒடுக்குமுறை என்ற அடுத்த வடிவமாக முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவும் இந்த ஒடுக்குமுறை நடக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் உரத்து பேச வேண்டியிருக்கின்றது. அதே போன்று மலைய மக்களுக்கு எதிராகவும் இந்த ஒடுக்குமுறை நடக்கின்றது என்ற விடயத்தை உரத்து பேச வேண்டியிருக்கின்றது. சிங்கள கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராகவும் அந்த அப்படி ஒரு விடயம் நடக்கின்றது என்ற விடயத்தை உரத்து பேச வேண்டியிருக்கின்றது. எனவே இலங்கையில் அந்த எத்னோக்ராட்டிக் ஸ்டேட் என்று சொல்வார்கள், இன ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசு தான் தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பதை எவ்வாறு நாங்கள், எனவே இந்த அரசு இங்கு தீர்க்கப்பட வேண்டியது பொருளாதார பிரச்சனை அல்ல, முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியது இன பிரச்சனை தான். இந்த இனங்களை ஒடுக்குகின்ற பல தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில் இனங்கள் மேல் மேலாதிக்கம் செலுத்துகின்ற ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மையான ஒரு தேசியவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அது மாற்றப்பட வேண்டும். அதை அந்த மேலாதிக்கம் சார்ந்த அந்த அரசியல் கட்டமைப்பை மாற்ற வேண்டும். அதுதான் இந்த தேசத்தின் முன்னுரிமையாக இருக்கின்றது என்று நாங்கள் இந்த தேர்தலில் எல்லோரும் இணைந்து சொல்ல வேண்டி இருக்கின்றது. இதில் யாரை தெரிவு செய்வோம் என்பது முக்கியமல்ல, தலைவர் யார் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல, அவர் வந்து இந்த பொருளாதார பிரச்சனை தீர்ப்பாரா தீர்க்க மாட்டாரா என்பதும் எங்களுக்கு முக்கியமல்ல. எங்களுக்கு முக்கியம் இந்த தேசம் என்னமும் அந்த இன மேலாதிக்க சித்தாந்தத்தில் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக இந்த தேசத்தில் இந்த அந்த எண்ணிக்கை பெரும்பான்மையான ஒரு இனத்தின் பெயரால் கட்டமைக்கின்ற அரசு ஏனைய இனங்களை ஒடுக்குவதிலேயே குறியாயிருக்கின்றது. அது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலானது, வெறுமனே சிறு சிறு நலன்கள் சார்ந்தது அல்ல என்பதை நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. எனவே அவ்வாறு சொல்வதற்கான ஒரு மக்கள் ஆணையை இந்த இடத்தில் நாங்கள் உருவாக்க முடியுமா என்பதை நாங்கள் இந்த தேர்தலில் பயன்படுத்த வேண்டும். கடந்த காலத்தில் நாங்கள் ஒருவரை விழுத்த வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி அவருக்கு எதிராக போராடுபவரை நாங்கள் வாக்களிப்பது வழக்கம். எதிரியின் எதிரி எனக்கு நண்பர் என்றது போன்ற ஒரு கோட்பாடு. நாங்கள் இதனால் பெற்றது எதுவுமே இல்லை. நாங்கள் இந்த அணுகுமுறைகளில் மாற்ற வேண்டும். எப்படி நாங்கள் முன்னேற்றகரமான சிந்தனை முறைகளுக்கும் செயற்பாட்டு முறைகளுக்கும் எங்களை கட்டமைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் சமாந்தரமான பல வழிகளை தேட வேண்டும். அரசியல் ரீதியாக எப்படியான மாற்றங்களை இலங்கை என்ற இந்த தீவிற்குள் ஏற்படுத்துவதன் மூலம் எங்களுடைய இருப்பையும் ஏனைய இனங்களினுடைய தேசிய இனங்களுடைய இருப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிவது ஒரு போராட்டம். சமகாலத்தில் அந்த இனங்களை பாதுகாப்பானதும் வலுவானதும் பேரம்பேசல் திறன் கொண்ட இனமாக மாற்றுவதாக கட்டமைப்பது இன்னும் ஒரு போராட்டம். எனவே நாங்கள் எவ்வாறு ஒரு
சாணக்கியத்தனமான ராஜதந்திர ரீதியாக இவ்வாறு நாங்கள் தீர்மானத்தை எடுக்க போகின்றோம் என்பதில் ஒரு பக்கத்தில் அரசியல் செல்லறியை தீர்மானிக்க வேண்டும், இரண்டாவது தேசத்தை கட்டமைக்கின்ற தேசிய இனத்தினுடைய வாழ்வியலை கட்டமைக்கின்ற செல்லறியை தீர்மானிக்க வேண்டும். வெறுமனே அரசியலை மட்டும் உரைத்துக் கொண்டிருக்கிற செல்லறியை பேசிக்கொண்டு அல்லது போராடிக்கொண்டு அதனூடாக காத்திருத்து கொண்டு அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கை என்பதால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. எனவே எங்களுடைய எதிர்கால செல்லறி என்பது மிக தெளிவாக நாங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும். இந்த சிதறி போயிருக்கின்ற பல முனைகளிலிருந்து எழும்பி இருக்கின்ற அல்லது பல முனைகளிலிருந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்க இந்த குழுக்கள் எல்லாம் சேர்ந்து இவர்களால் வந்து தேசத்தை உருவாக்க முடியாமல் இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு உளப்பூர்வமான ஒரு தாக்கம் இருக்கலாம், ஒரு உத்வேகம் இருக்கலாம், ஒரு ஆவேசம் இருக்கலாம், ஆனால் அது எதுவுமே தேசத்தை உருவாக்கி கட்டமைப்பதற்கு போதாது. நாங்கள் தேசத்தை கட்டமைக்க வேண்டும், காலம் தாழ்த்தாது உடனடியாக கட்டமைக்க வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட அகம் சார்ந்த அந்த ஈகோ என்று சொல்வார்கள் தானே, அகங்காரம், இந்த அகங்காரத்தை விட்டு நாங்கள் தன்முனைப்பை விட்டு நாங்கள் எல்லோரும் உடனடியாக கீழே வர வேண்டும். நீங்கள் இருக்கின்ற எல்லா கட்சிகளிலும் இருந்து கொள்ளுங்கோ, ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு தேசத்திற்கான ஒரு அவையாக கூடுவதற்காக தேசத்தை ஒருங்கிணைய வேண்டும். புதிய சிந்தனை இங்கு உள்வாங்கப்பட வேண்டும். புதிய தலைமுறைகளிடம் இந்த மொத்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும். நான் கட்சிகளின் தலைமைத்துவம் பற்றி பேசவில்லை, தேசத்திற்கான தலைமைத்துவத்தை ஒரு கூட்டு தலைமைத்துவமாக கட்டி எழுப்ப வேண்டும். சிந்தனையாளர்கள் புலமையாளர்கள் ஆகியோருடைய கருத்துக்களை மதிக்கக்கூடியதாக அந்த தேசிய சபை உருவாக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான அரசியல் கட்சி குழுக்கள் என்ற அடையாளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனை சிதைப்பதாக எங்காவது மூலையிலிருந்து எறியப்படும் பணமும் எங்கே இருந்து தூண்டப்படுகின்ற செயல்களும் காரணமாக கூடாது. இப்போது அது ஒரு தமிழ் சமூகத்தை பிடித்துள்ள மிகப்பெரிய ஒரு துன்பியலாக இருக்கின்றது. ஒரு தந்திரோபாய ரீதியாக அந்த விஷயம் தமிழர் தேசத்தை சமூகத்தை கட்டமைத்தல், தமிழர் தேசத்தின் அரசியல் செல்லறியை தீர்மானித்தல், முன்னெடுத்தல், வரும் தீர்மானத்தில் முன்னெடுத்தல், அது இந்த தீவுக்குள்ளே உள்ள அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், பிராந்திய அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், சர்வதேச அரசியலுக்குள்ளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்ற ஒரு தந்திரோபாய அவை ஒன்றை நாங்கள் உடனடியாக உருவாக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் தெளிவாக அவற்றை உருவாக்காக விட்டால் பல முனைப்புகளிலிருந்து தாகம் கொண்டவர்களும் வேகம் கொண்டவர்களும் பல்வேறு முனைப்புகளை எடுப்பார்கள். அண்மையில் அப்படி ஒரு முனைப்பு எடுக்கப்பட்டிருந்தது. பிறகு நாங்கள் அந்த முனைப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த அதற்கு எதிராக போராட முடியாது, அதை குழப்புவதாகவும் இருக்க முடியாது, பாராட்டுவதாகவும் இருக்க முடியாது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் தெளிவான ஒரு நிலைக்கு உடனடியாக வர வேண்டியிருக்கின்றது. தனியே அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல தமிழ் அரசியல் களத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த விடயத்தை பேச வேண்டும், கூடியிருந்து பேச வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் எந்த வரையறையும் இங்கு இல்லை. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம், இந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, பல்வேறு புலம்பெயர் அமைப்புகள் இருக்கின்றன, இவர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து இந்த விடயத்தை தீர்மானிக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு பொய்மையை உருவாக்கி இருக்கின்றோம். சில வேளைகளில் அவர்களுக்கு தங்களுடைய தாங்கள் பிடித்திருக்கின்ற தாங்கள் போட்டு தங்களை சுற்றி போட்டிருக்கின்ற அந்த எல்லை கோடுகளை தாண்டி வர முடியாமல் இருக்கலாம். அவர்கள் இதுவரையும் தங்களை பற்றி உருவாக்கின அந்த சுய மாயையிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கலாம். எனவே இவர்களை எல்லாம் உடைத்துக் கொண்டு வரக்கூடிய மாதிரி ஒரு புத்திஜீவிகள் சமூகமாக உடனடியாக நாங்கள் திரள வேண்டி இருக்கின்றது, சிந்தனையாளர் சமூகமாக திரள வேண்டி இருக்கின்றது. அந்த சிந்தனையாளர் சமூகம் தான் நாங்கள் இதனை என்ன செய்ய போகிறோம் என்று தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது. அதன் அர்த்தம் நாங்கள் மீண்டும் ஆயுதம் எடுத்து ஒரு தனிநாட்டுக்காக போராடுவது என்பது அல்ல. இந்த உலகத்தின் யதார்த்தத்துக்குள், இந்த தீவின் யதார்த்தத்துக்குள், இந்த உலகத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தற்போதைய நடைமுறைகளுக்குள் நாங்கள் எவ்வாறு எங்களை இந்த தீவினுள் ஏனைய இனங்களுக்கு சமானமாக நிலைநிறுத்தலாம், அந்த நிலைநிறுத்துவதன் மூலம் எங்களை கட்டியெழுப்பலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை தீர்மானிப்பதற்கு அனைவரும் ஒன்றுடைய வேண்டி இருக்கின்றது. இது மிக அவசியமானதும் அவசரமாக இருக்கின்றது. இந்த பணியில் நாங்கள் இந்த விடயத்தை முதலாவதாக துவங்கும் போது அடுத்த கேள்வி எங்களிடம் வரலாம், எவ்வாறு தேசத்தை கட்டமைப்பது என்பது. நாங்கள் அதை இன்னும் ஒரு காணொளியில் நாங்கள் தனியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன்.